வணக்கம் நண்பர்களே, ராஜு ஏர் டிரான்ஸ்போர்ட் அசல் சேனலுக்கும் கூட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயோ ஏர் டிரான்ஸ்போர்ட் கிளினிக்கில் டிரான்ஸ்போர்ட் பண்ண அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னலாக நான் சொல்ல வர விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க நம்ம டோனர் ஏரியாவை லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரியான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படின்றத பற்றி பார்க்கணும். ஸோ வாங்க, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். சாப்பாடு எல்லாமே வந்திருக்கு. அதனால தான் அவங்க சாட்டிஸ்ஃபைடு தான் பிரச்சனை. இப்போ என்ன டேப்லெட் மட்டும் தான் எடுத்துருக்காங்க சார். ஃபுட்டுலாம் என்ன சொல்லிக்கலாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு? ஆமாம், நானும் சேர்த்து எடுத்துருக்கேன். ஒரே ஹாப்பி டென்த் டேர் வாஷி. இதோட எப்போ சார் சொல்லியிருக்காங்க? மொத்தமே தைரியமாக எடுக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ஹாப்பி தான். ஓகே சார். ஓகே, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார், உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா, நமக்கு டோனர் ஏரியா லாஸ் பண்ணுறது அந்த விஷயத்தை பற்றி பேசணும். ஏன் அப்படின்னா, சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல வந்து சரியான டிரான்ஸ்போர்ட் பண்ணாத இடத்துல போயிட்டு டோனர் ஏரியா வந்து நிறைய பேர் லாஸ் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு திரும்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நமக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு நம்ம தலையோட பின்பக்கம் இருந்து எடுத்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க. அப்போது இங்கேருந்து வச்சதுக்கு அப்புறமா இது நல்லா வந்துட்டால் ஓகே, ஒரு வேளை நல்லா வரலை அப்படின்ற சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, அதுக்கப்புறமா செகண்ட் சிட்டிங்கில் ஒரு வேளை இங்கே பேக் சைட்லேருந்து டோனர்லேருந்து ஓரளவுக்கு மட்டும்தான் எடுக்க முடியும். நம்ம வந்து அதிகபட்சமான ஒரு முடியெல்லாம் எடுக்க முடியாது. மினிமம் முடியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 4500, இல்லை ஒரு சிலருக்கு வந்து 5000 வரையும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்தளவுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நம்ம போகும்போது வந்து நம்ம பியர்லேருந்து தான் நமக்கு ஏர் எடுக்கணும். அப்போது இதில் நமக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம டோனர் ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வச்சு லாஸ் ஆனால் நமக்கு அந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, திரும்ப டோனர் ஏரியாவில் முடி எடுக்க முடியாது. அப்போ வந்து முடி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போயிடும். அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான முடி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நமக்கு இந்த பியர்ட்லேருந்தோ இல்லை நெஞ்சிலிருந்தோ முடி எடுத்து வைப்பாங்க. ஆனால் இங்கே பியர்ட்லேருந்து நெஞ்சிலிருந்து எடுத்து வைக்கிற முடியை நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட்டில் மாதிரி முடி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தாடியிலேருந்து வர்ற முடி எதுவுமே ஸ்ட்ரைட்டாக வராது, எல்லாமும் சுருண்டு சுருண்டு ஒரே இடத்துல நிற்கும். அப்போ வந்து வச்சியே அது லாஸ் ஆன மாதிரி தான் நமக்கு, அது வந்து எந்த ஒரு இதுவுமே காட்டாது. முடியும் அந்தளவுக்கு ஸ்பீடாக வளராது, தாடியில் இருக்கிற முடியும் நெஞ்சில் இருக்கிற முடியும் அந்தளவுக்கு சீக்கிரமாக வளராது. அப்போ வந்து மொத்த தலைமையை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும், ரொம்ப கேவலமாகிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம பியர்ட்லேருந்தோ நெஞ்சிலிருந்து எடுக்கிற முடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப் தலைக்கு மேலே மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்க முடியாது. பேக் சைடில் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு பெரிய விஷயமாக தெரியாது. நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் நல்லா இருக்கணுமே தவிர பேக் சைடு ஸ்லோவாக வந்தால் கூட அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பெருசாக ஒன்றும் தெரியாது. அதனால் நீங்கள் டோனர் ஏரியாவை லாஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். திரும்பவும் நீ என்ன எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த டோனர் தலையோட பேக் சைடில் இருக்கிற டோனர்லேருந்து முடி எடுக்க முடியாத சூழல் வந்துச்சுன்னா நீ எவ்வளோ தான் கொட்டி கொட்டி காசு கொடுத்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் சரியான கிளினிக்கை தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்து சரியான அணுகுமுறையில் நீங்கள் ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய டோனர் ஏரியாவும் காப்பாற்றலாம், நம்மளுக்கு இம்ப்ளூன் பண்ணுற இடமும் நம்ம வந்து ஒரு சேஃபான முடியாக நமக்கு வரும். அடுத்து சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஏர் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்களே அந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் வந்து சன்லைட் வெளிச்சத்தில் காட்டுங்க அப்படின்றலாம் சொன்னாங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை காட்டுறது. எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இப்போதைக்கு ஒரு மூணு இதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடி வளர்ந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபஸ்ட்டு நம்ம ஆட் ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ண உடனே கொட்டாமல் வந்த முடியும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு 70 days நமக்கு இம்ப்ளான் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சமாக முடி வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து எனக்கு 95 days மேலே தாண்டிடுச்சு. 100வது வீடியோ போடும்போது நான் வந்து இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறமா அந்த 70 days அப்புறம் வந்துச்சு பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இன்னும் பேலன்ஸ் இந்த முடி பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே எல்லாமே வளராத இருந்த முடியெல்லாம் வளர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் எந்த அளவுக்கு தெரியும்னு தெரில. நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் அடர்த்தி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஏன்னா இப்போது நிறைய முடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வளர ஆரம்பித்து வந்திருக்குல்ல, அதனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் தெரியும். நான் வந்து நண்பர்கள் கேட்ட மாதிரி வந்து நான் சன்லைட்டில் வச்சு நான் நாளைக்கு இல்லை நான் 100வது வீடியோவில் கண்டிப்பாக என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை போடுறேன். ஸோ நல்ல கிளினிக்காக தேர்ந்தெடுங்க, டோனரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்ணிட்டால் திரும்பவும் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது எவ்வளோ காசு கொடுத்தாலும். நன்றி. உங்களுக்கு அடுத்து ஏதாவது ஒரு காணொலி வேணும்.